ஸோ ஒரு மேரேஜுக்கு வந்து அங்கே மிஸ்ஸஸ் போயிருந்தாங்க. சாப்பாடு சூப்பராக இருந்ததா, யார் அது சமையல்காரன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு அப்போ வந்து குக்கில் யாரும் வந்து இருந்த குக்கு வந்து இல்லை, அவர் வந்து ஏதோ உடம்பு சரியில்லை. சரியாக வந்து ஒரு குக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, சூப்பராக சமைக்கிறாங்க, செம டேஸ்ட். இப்படியே வந்து சாப்பிட்டுருக்கோம். பட் ரெண்டு பேருக்கும் வந்து பிபி ஏறிட்டே இருக்கு. என்னடான்னு பார்க்குறோம், டாக்டருக்கு திசை எல்லாம் டெஸ்ட் பண்ணுறோம், என்ன பார்த்தோம்னா பிபி என்னடா இது, பிபி ஏறிட்டு இருக்கு, ரெண்டு பேரும் ஏறிட்டே இருக்கு. நம்ம ரெண்டு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, அவங்களும் வந்து சாப்பாடு வீட்டில் கூப்பிட்டுருந்தேன். ஸோ சாப்பாடு சாப்பிட்டு எப்படி இருக்கு சாப்பாடுன்னு சொன்னால், மொத்தம் மற்றவங்களும் சாப்பிட்ருக்காங்க, பட் வந்து உப்பு ஜாஸ்தியாக இருக்கு, ஆயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை நல்லா இருக்கு சொல்லிட்டு அப்புறம் பேசிக்குவாங்க. எங்கள் ஃப்ரெண்டாக மூஞ்சி மேலேயே சொல்லிட்டாங்க, என்ன இவ்வளோ உப்பு இருக்கு, இவ்வளோ ஆயில் இருக்கு, எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி இப்படி வருஷக்கணக்காக சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம வந்து. அதுக்கப்புறம் உடனே கூப்பிட்டு அது சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிபி எல்லாம் கம்மியாச்சு. ஸோ அந்த மாதிரி சமையல் பண்ணிருக்கும் போது நீங்களே வந்து அந்த உப்பு அதை பழகிட்டு வந்து அந்த பழகுனா பிறகு வந்து இப்படிதான் செஞ்சுருக்கும், மற்றவங்க காமிக்கும் போது அப்போதான் தெரியும்.